மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இனியாவும் விக்ரமும் இப்ப ரீசெண்டா தான் அவங்களோட வாழ்க்கைய ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து எதிர்பாராத விதமா நடந்த ஆக்சிடென்ட்ல கையில அடிபடுது விக்ரமுக்கு. விக்ரம நல்லபடியா ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க இனியா. அந்த நேரத்துல இப்ப ரீசெண்டா வந்த இனியா சீரியலோட ப்ரோமோல என்னாச்சுன்னா, இனியா அவங்க அத்தை கேட்க வருது என்ன அப்படின்னு புரிஞ்சுகிட்டுதான் சொல்றாங்க. உனக்கு ஏதாவது வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்தா யார்கிட்ட சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி கௌரி கேட்டுட்டு இருக்காங்க. நாம சொன்ன விஷயமா அம்மா அன்னிக்கிட்ட எதுவுமே கேட்ட கூடாது அப்படின்னு இன்னொரு பக்கம் அக்ஷயா தயங்கி தயங்கி பாத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா வழக்கமா எப்பயுமே விக்ரம்க்கு கால் பண்ணக்கூடிய சுபாஷ் இனியா நம்பருக்கு கால் பண்ண, வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு என்ன எல்லாமே டிஃப்ரெண்டா நடக்குது, எதுக்காக எனக்கு சுபாஷ் கால் பண்றாரு அப்படின்னு விக்ரம் கிட்ட தெரியாத மாதிரியே அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. இனியா போன்ல பேசிட்டு இருக்கத பாத்துட்டு விக்ரம் யாரு என்னன்னு விசாரிக்க விக்ரம் கிட்ட உண்மைய சொல்ல தயங்குறாங்க இனியா. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு வெச்சுக்கோ. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சுபாஷ் விக்ரம்க்கு ஃபோன் பண்ணாம நமக்கு எதுக்கு ஃபோன் பண்றாரு? சார் பக்கத்துல இருக்காரா? நான் பேசறதா காட்டிக்காதீங்க. இனியா என்னாச்சு? இனியா இதுக்கு அப்புறம் என்னாச்சு? சுபாஷ் எதுக்காக இனியாவுக்கு கால் பண்ணினாரு? அக்ஷயா பிரெக்னண்டா இருக்கிறது யார் மூலமா வீட்டுக்கு தெரிய வந்தது? இத பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தின்ன தின்ன.